சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் அபிஷேகம் பற்றியும் அந்நிய பாஷை பற்றியும் பார்த்து வருகின்றோம். இதற்கென்று ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கின்றது. முந்தின வீடியோக்களை பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் பலருக்கும் அந்நிய பாஷையை பற்றி பல சந்தேகங்கள் இருக்கின்றது. குறிப்பாக 1 கொரிந்தியர் 14 பற்றி பல கேள்விகள் எழும்புகின்றது. இந்த அந்நிய பாஷையை விரும்பாதவர்கள் அந்நிய பாஷையில் பேசுபவர்களை கேலி செய்வதும் அவர்களைப் போல இமிட்டேட் செய்து நக்கல் செய்வதும் ஒரு வழக்கமாகிவிட்டது. அப்போஸ்தலர் 2:11-12 வசனங்களின்படி, அன்றைய காலங்களில் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பாஷைகளை பேசின போது இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்களை கிண்டல் செய்து பரியாசம் செய்ததை பார்க்க முடிகின்றது. இப்படி கிண்டல் செய்பவர்கள் செய்து கொண்டே ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் எதையும் பொருட்படுத்தாமல் அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது நமக்கு அவரிடம் இருந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பின்னணி தெரியாமல் விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கும் வகையில் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை என்கின்ற தலைப்பில் இந்த வீடியோவில் பல கேள்விகளுக்கு பதில்களை பார்ப்போம். வீடியோவை கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனலின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த அந்நிய பாஷை வரத்தை நம்பாதவர்கள் இந்த 1 கொரிந்தியர் 14 தவறான விளக்கங்களை அளிக்கின்றனர். அன்றைய காலத்தில் கொரிந்து சபையில் பல மொழிகளை பேசும் விசுவாசிகள் இருந்தனர். அவர்கள் பேசும் பல மொழிகளை பற்றிதான் பவுல் இங்கே விளக்குகின்றார் என்று கூறி இவர்கள் தங்களது கருத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றனர். இது முற்றிலும் தவறு என்பதை இந்த வீடியோவில் வசனத்தை கொண்டே விளக்குகின்றேன். முதலாவதாக பவுலின் விளக்கங்கள் பற்றி பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை பற்றி 1 கொரிந்தியர் 12 விளக்குகின்றார். 13 அன்பின் மேன்மையை பற்றி எழுதிவிட்டு 14 வரங்களை பற்றிய விளக்கங்களை தொடர்கின்றார். 1 கொரிந்தியர் 14:1 வசனத்தில் ஞான வரங்களை விரும்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோக இந்த அதிகாரத்தில் தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம் ஆகியவற்றை அனுபவ ரீதியாக விளக்குகின்றார். நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கு உடனடி அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்நிய பாஷையின் மூலமாக சபைக்கு செய்தி கொடுக்கும் வரமும் இருக்கின்றது. அதை கூடி வந்துள்ள மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில் வியாக்கியான வரமுடையவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12:10 வசனம் கூறுகின்றது. இப்படியாக அந்நிய பாஷையிலே செய்தி கொடுப்பவர்களுக்குத்தான் விளங்கக்கூடிய மொழியில் ஒருவர் வியாக்கியானம் பண்ணாமல் இருக்கும்போது அந்நிய பாஷையிலேயே சபையில் தொடர்ந்து செய்தி கொடுப்பதினால் ஒரு பயனும் இல்லை. இதைவிட தீர்க்க தரிசன வரத்தின் மூலம் எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில் செய்தி கொடுப்பது பயனுள்ளது. இதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகின்றார். உலக பிரகாரமாக பல மொழி பேசும் விசுவாசிகளை பற்றி பவுல் இங்கு குறிப்பிடவில்லை. சபையில் அந்நிய பாஷையிலேயே செய்தி கொடுப்பவராக ஒருவர் இருந்தால் அதற்கு அவர் வியாக்கியானம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் பவுல் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்நிய பாஷையில் பேசுகின்றவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்று 1 கொரிந்தியர் 14:13 வசனம் சொல்கின்றது. இதை பற்றி பார்ப்போம். அந்நிய பாஷையாகி ஆவிக்குரிய வரத்தினால் செய்தி கொடுக்கின்றவர்கள் எல்லாரும் மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் வியாக்கியானம் பண்ணும் வரம் கிரியை செய்யும்படியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதாவது அந்நிய பாஷையாகி ஆவிக்குரிய வரத்தினால் சபையில் செய்தி கொடுக்கின்றவர்கள்தான் விளங்கக்கூடிய மொழியில் வியாக்கியானம் பண்ணும் வரம் கிரியை செய்யும்படியாக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று, அதாவது அதற்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று பவுல் கூறுகின்றார். சிலர் இதன் பின்னணி தெரியாமல் இந்த அந்நிய பாஷை என்பது தங்களது மொழி அல்லாமல் வேற மொழியில் பேசுவது என்று வியாக்கியானம் செய்கின்றனர். அது முற்றிலும் தவறு. இவர்கள் சொல்லும்படி இங்கே கூறப்பட்டிருப்பது சாதாரணமான மக்கள் பேசும் வேறு மொழி என்றால் அதை மொழிபெயர்க்க எதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும்? அந்த மொழி தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக் கொண்டால் பிரச்சனை தீர்ந்துவிடுமே. உதாரணமாக, தமிழ் ஆராதனையில் ஒருவர் அந்நிய மொழியாகிய ஹிந்தியில் பேசுகின்றார் என்றால் அதற்கு அர்த்தம் சொல்ல அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டுமா என்ன? இப்படியா பவுல் கூறுகின்றார்? ஹிந்தியில் ஒருவர் பேசினால் ஹிந்தி தெரிந்த ஒருவரை தமிழ் மொழி பெயர்க்க சொன்னால் போதுமல்லவா?
இப்படியாக வசன தெளிவற்றவர்கள், பின்னணி தெரியாதவர்கள், வசனங்களை தவறாக வியாக்கியானம் பண்ணுபவர்கள், சத்திய விபரம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் அடையாளமாகி அந்நிய பாஷையை மறுதளித்து அந்நிய பாஷை என்பது வேற்றுமொழி என்று புத்தியினமாக விளக்கம் கொடுக்கின்றனர். மூன்றாவதாக, நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 14:14 பவுல் குறிப்பிடுகின்றார். இதை பற்றி பார்ப்போம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை வரத்தின் மூலம் நாம் ஜெபிக்கும் போது நாம் ஆவியிலே ஜபம் பண்ணுகின்றபடியினால் நாம் பேசும் அந்நிய பாஷை நமக்கு விளங்காததினால் நமது கருத்து பயனற்றதாக இருக்கும் என்று பவுல் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது, நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நமக்கு அதன் கருத்து விளங்காமலேயே ஜெபிக்கின்றோம் என்று கூறுகின்றார். இது சாதாரணமான மொழி என்றால் நமது கருத்து ஏன் பயனற்றதாக இருக்கும்? உதாரணமாக, நான் ஹிந்தி மொழியிலேயே ஜெபம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும் என்று கூறுவது புத்தியீனம் அல்லவா? முதலாவதாக, எனக்கு விளங்காத ஹிந்தியிலே எப்படி ஜெபம் செய்ய முடியும்? ஹிந்தியிலே நான் ஜபம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகின்றது என்று எனக்கு விளங்கவில்லை என்று கூற முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று 1 கொரிந்தியர் 14:15 வசனத்தில் பவுல் கூறுகின்றார். இதை பற்றி பார்ப்போம். இதன் அர்த்தம் என்ன? நான் அந்நிய பாஷையிலும் ஜபம் பண்ணுவேன், நமக்கு தெரிந்த மொழியில் கருத்தோடும் ஜபம் பண்ணுவேன், நான் அந்நிய பாஷையிலும் பாடுவேன், எனக்கு தெரிந்த மொழியில் கருத்தோடும் பாடுவேன் என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். ஐந்தாவதாக, அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கின்றது என்று 1 கொரிந்தியர் 14:22 வசனத்தில் பவுல் குறிப்பிடுகின்றார். இதை பற்றி பார்ப்போம். ஒரு போதும் கற்றிராத மொழிகளில் ஆவியில் நிறைந்து பேசுவது அவிசுவாசிகள் நம்பத்தக்கதாக அது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. சாதாரண மொழி என்றால் எப்படி அது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாகும்? உதாரணமாக, ஒருவர் ஹிந்தியில், தெலுங்கில், மராட்டி மொழியில் பேசினால் இது அவிசுவாசிகளுக்கு அடையாளம் என்றா பவுல் குறிப்பிடுகின்றார்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆறாவதாக, அந்நிய பாஷையில் சபைக்கு செய்தி கொடுப்பது பற்றி பார்ப்போம். அந்நிய பாஷையில் சபைக்கு செய்தி கொடுக்கும்போது ஒரே நேரத்தில் பலரும் செய்தி கொடுக்க முயற்சித்தால் எதையும் யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே ஒருவர் அந்நிய பாஷையில் செய்தி கொடுக்கும்போது மற்றவர் அதை வியாக்கியானப்படுத்த வேண்டும். அதற்கு பின்பு மற்றொருவர் அந்நிய பாஷையில் செய்தி கொடுத்து அதை வியாக்கியானப்படுத்த வேண்டும். இதுபோலவே தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கூட ஒரே நேரத்தில் பலரும் சொல்ல முயற்சிக்கலாம். இப்படியாக அந்நிய பாஷையிலேயே சபைக்கு செய்தி கொடுப்பவர்கள்தான் அதற்கு அர்த்தங்களையும் அதற்கு வியாக்கியானங்களையும் கொடுக்க வேண்டும். ஏழாவதாக, சபை ஆராதனைகளில் ஆவியில் நிறைந்து யாவரும் கர்த்தரை ஆராதிக்க அந்நிய பாஷையிலே கர்த்தரை போற்றி துதிக்க தடையில்லை என்று 1 கொரிந்தியர் 14:39 வசனத்தை பற்றி பார்ப்போம். சபைக்கு செய்தி கொடுக்க ஏவப்படுகின்றவராக உணர்பவர் மட்டுமே சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் செய்தி கொடுக்கலாம். அப்படி ஒருவர் அந்நிய பாஷையில் செய்தி கொடுக்கும்போது அவரோ அல்லது வியாக்கியான வரம் பெற்றவரோ அதை சபையார் விளங்கி கொள்ளும் மொழியில் வியாக்கியானம் செய்ய வேண்டும். வியாக்கியானம் பண்ண ஒருவரும் இல்லாவிட்டால் அந்நிய பாஷையிலே செய்தி கொடுப்பவர் சத்தத்தை குறைத்து தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசிக் கொண்டிருக்கலாம் என்று 1 கொரிந்தியர் 14:28 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவன் அந்நிய பாஷையிலே சபைக்கு செய்தி கொடுக்கும்போது மற்றவர்கள் சத்தத்தை குறைத்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் சபைக்கு என்ன செய்தி கொடுக்க விரும்புகின்றார் என்பதை நிதானித்து கவனிக்க வேண்டும் என்று பவுல் 1 கொரிந்தியர் 14:29 வசனத்தில் கூறுவதை பார்க்கின்றோம். இப்படியாக இந்த அதிகாரம் முழுவதிலும் 2 ஆவிக்குரிய வரங்களை பவுல் ஒப்பீடு செய்கின்றார், கம்பேர் செய்து பேசுகின்றார். முதலாவது தீர்க்க தரிசன வரம், இரண்டாவதாக அந்நிய பாஷையில் சபைக்கு செய்தி கொடுக்கும் வரம். அந்நிய பாஷையிலேயே சபைக்கு செய்தி கொடுக்கும் போது அதை மக்கள் விளங்கிக் கொள்ளும் மொழியில் வியாக்கியான வரமுடையவர் வியாக்கியானம் பண்ணாவிட்டால் இப்படியாக அந்நிய பாஷையிலேயே தொடர்ந்து செய்தி கொண்டிருப்பது பயனற்றதாகிவிடும். அதைவிட கூடி வந்திருக்கின்ற அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில் தீர்க்க தரிசனமாக வரும் செய்தி பயனுள்ளது. இப்படியாக வரங்கள் கிரியை செய்யும் போது குழப்பங்கள் ஏற்படாமல் சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது என்று 1 கொரிந்தியர் 14:40 வசனத்தில் பவுல் குறிப்பிடுகின்றார்.
அந்நிய பாஷையில் ஜெபிப்பது என்கின்ற அனுபவம் நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று எண்ணக்கூடாது. நமது சொந்த மொழியில் நாம் பேசும்போது எவ்வளவு கட்டுப்பாடு நமக்கு இருக்கின்றதோ அதே கட்டுப்பாடு ஆவியில் நிறைந்து நாம் அந்நிய பாஷை பேசும்போதும் கூட நமக்கு இருக்கின்றது. நாம் விரும்பும் போது பேச முடியும், நாம் விரும்பும் போது நிறுத்தவும் முடியும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கின்றதே என்று 1 கொரிந்தியர் 14:32 தெளிவாக நமக்கு சொல்கின்றதல்லவா? இப்போது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கின்றது. சிலர் அந்நிய பாஷையில் 1 அல்லது 2 வார்த்தைகளை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்கின்றார்களே, இது பாஷையாகுமா என்பது பற்றிதான். இவர்களுக்கு பதில் என்னவென்றால், தமிழில் ஒருவர் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்றோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்றோ, இயேசு நல்லவர் நல்லவர் என்றோ, ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே என்று திரும்ப திரும்ப சொன்னால் அது அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடுமா என்ன? அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கின்றதல்லவா? அதே போலத்தான் சிலர் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே அந்நிய பாஷையில் பேசி தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கலாம். இது தவறு என்று கூறுவது மிகவும் தவறு. அடுத்ததாக, அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போம் என்று 1 கொரிந்தியர் 13:8 கூறப்பட்டுள்ளதே, அது பற்றி பார்ப்போம். இந்த 1 கொரிந்தியர் 13:8 வசனத்தில் அடுத்த வாக்கியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அறிவானாலும் ஓய்ந்து போம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அந்நிய பாஷைகளை பேச வேண்டாம் என்று கூறுபவர்கள், நீங்கள் அறிவையும் இழந்துவிட ஆயத்தமா? சற்று யோசியுங்கள். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது தற்போது நமது சபைகளில் செயல்படும் வரங்களாகிய தீர்க்க தரிசனம் மற்றும் அந்நிய பாஷை ஆகியவைகளுக்கு அவசியம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வரும்போது இவற்றிற்கு அவசியம் இல்லை. அன்பு ஒன்றுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற அர்த்தத்தில்தான் பவுல் இதை எழுதியிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷையை பற்றிய கேள்விகளுக்கு நான் கூறிய பதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். நிறைவான அவர் உங்களுக்குள் வரும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறிவிடும். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், என்ன கிண்டல் வேணாலும் செய்துவிட்டு போகட்டும், தேவனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அது புரிய வேண்டும் என்று அவசியமில்லை. அந்நிய பாஷையில் பேசுகின்றவர்கள் தேவனுடன் பேசுகின்றனர். நீங்கள் பேசுவதை தேவன் அறிவார். அந்நிய பாஷை பேசி தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பிளேலிஸ்டில் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் இருக்கின்றது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.